கர்த்தநாமயப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் புதிய நாளை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை தம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துகிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரை வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், யேஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேஷுவா ஆராதிப்பே. உமை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உமைத்தானே நம்புவே என் தேவா. உமை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உமைத்தானே நம்புவே என் தேவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் புகழிடம். இந்த நாளில் உடைய வார்த்தையை எங்கள் பலப்படுத்தட்டும். உண்மையில் இருக்கிற நம்பிக்கை பெருகும்படி செய்யும். கைவிடாத எங்கள் நாதரே, எங்கள் தெய்வம், எங்கள் ரட்சகரே, உம்முடைய வார்த்தை நீ உண்மையாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை உட்கொள்ளவும் பலனடையவும் தொடர்ந்து இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை கர்த்தர் அற்புதமாய் காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் புதிய கிருபைகளை தராராம். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளை தந்திருக்கிற அப்படின்னால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27:25. ஆனபடியினாலே மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கும்படி அவர் சொல்வதை கேட்கவும் அதில் மேல் விசுவாசம் வைக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் இந்த வார்த்தைகளை ஒரு பெரிய குரூப், 276 பேர் உள்ள ஒரு குரூப்புக்கு முன்னாடி சொல்றார். அந்த குரூப் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, பவுல் இப்பொழுது ராயனிடத்தில் அபயமிட்டபடினாலே ராயனிடத்தில் கொண்டு போகும்படி ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆகிய ஜூலியஸ், யூலியு என்கிற நூற்றுக்கு அதிபதி அங்கே இருக்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே சில குற்றவாளிகள் என்ன பண்ணுறாரு, இத்தாலியா பட்டணத்துக்கு கொண்டு போகிறார். அவரோடு சேர்த்து பவுலையும் என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறார். அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலை குறித்து ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார். அப்போ மாலுமி இருக்கிறாங்க அந்த அந்த படகுல, மாலுமி இந்த அங்கே கப்பலில் ஒரு பெரிய குரூ இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க வந்து கப்பலுடைய காரியங்களை கவனித்து கொடுக்குறாங்க. சார், அப்போ இப்போ ரெண்டு குரூப் பார்க்குறோம். முதல் குரூப் யார், செஞ்சுரியன் சோல்ஜர்ஸ் தலைவர்கள். ரெண்டாவது குரூப் யார், மாலுமிகள் அவரோட சேர்ந்த குழு. மூணாவது ஒரு குரூப் இருக்காங்க, யார், கைதிகள். இந்த கைதிகள் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்கள கப்பல் ஓட்டுறதுக்கும் மற்ற வேலைகளுக்கும் அவங்கள அடிமைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, சங்கிலினால் கட்டி கப்பலுடைய அடித்தளத்தில் வைத்து வருவாங்க. இது எல்லோரும் உங்களெல்லாம் தெரியும், சில நேரங்களில் படத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார், பவுல் ஒரு பெரிய கப்பல் வியாபாரத்தில் உள்ளவர், கப்பலில் வாணிகத்தில் சிறந்தவராக இருக்கிறாரு. பவுலை பற்றி சொன்னால் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பவுல் ஒரு ரோமர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எபிரேயர். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எபிரேயர், ரோமருக்கு ரோமர், புறஜாதிகளுக்கு புறஜாதியாக அவர் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறதை நாம் பார்க்குறோம். சார், அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, இவைகளை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். அவங்க அப்பா அதில் பெரிய ட்ரேடு இருந்துச்சு. அவங்க அப்பா மூலமாக அவருக்கு தோல் பதனிடுகிற அந்த காரியங்களெல்லாம் செய்து ட்ரேடு வாணிகத்தை செய்து கொண்டு வந்தபடினாலே கப்பல் எப்படி எங்கே என்ன நேரம் என்ன சீசனில் கப்பல் போகும் என்ற அறிவெல்லாம் பவுலுக்கு இருந்தது.
ஆனாலும் அங்கே ஒரு உணர்த்துதல் உண்டா. உடனே அவன் சொல்லுகிறான், இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம், கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறான். அப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 27:10 மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கு கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களே எச்சரித்தான். இப்போ அவங்க கிளம்புறாங்க இத்தாலியா பட்டணத்துக்கு போகும்படி கிளம்பும் பொழுது, ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்கும் பொழுது அவங்க என்ன நிறைய விஷயங்களை திட்டம் பண்ணுறாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஆனால் இனி என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. என்னுடைய ஆவி, அவரின் ஆவியில் உணர்ந்து அவர் சொல்கிறாரு, ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஆனால் அங்கே 100 அவர் என்ன பண்ணுறாரு, யூலியு அவர் வந்து பவுலுடைய வார்த்தையை கேளாமல் மாலுமினுடைய வார்த்தையை என்ன பண்ணுறாரு, நம்புகிறாரு. ஸோ அங்கே நம்பின பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, தென்றல் மெதுவாக இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்காருக்காக ஓடினார்கள். அப்போ சரி, மெதுவாக காற்று அடிக்கிறதுனால ஒரு பிரச்சனை இருக்காது, இவர் என்ன புதுசாக ஏதோ சொல்கிறாப்புல, எதுக்கு நம்ம தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுறாருன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம வேறு தென்றல் அடிக்கிறபடினால கப்பலை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளேவுத்தா எனப்பட்ட ஒரு சின்ன தீவில் ஒதுக்கியிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். வெகு வருத்தத்தோடு சில நேரங்களில் ஆண்டவர் சூழ்நிலைகளில் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு கூட சில விஷயங்களை ஆண்டவர் தெளிவாக பேசுவார், நமக்கெல்லாம் புரியும், ஆனால் அதை விசுவாசிக்க நம்ப முடியாமல் நமக்கு வந்துடும். இந்த நம்பிக்கையற்ற தன்மை எழும்ப எழும்ப நமக்கு என்ன ஆகும், ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் என்ன பண்ண மாட்டோம், நிலைப்படுத்த மாட்டோம். அதற்கு பதிலாக அவங்க அதை சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலை நல்லா இருக்குது அப்படி என்ன பண்ணோம், அதை சார்ந்து கொண்டு போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. இப்படியே இருந்தோம்னா எத்தனை நாள் இதுக்கெலாம், இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போடணும், இத்தனை பேர்த்த கவனிக்கணும், இத்தனை பேர்த்துக்கு நாங்கள் எவ்வளோ பொருள் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்குது, அவங்களையெல்லாம் கவனிக்கணும், பொறுப்புகளை சீக்கிரமாக நிறைவேற்ற, எல்லாம் குற்றவாளிகள், எவன் என்ன செய்வான் தெரியாது. ஸோ இப்படி இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ண, சீக்கிரமாக காரியங்களை நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, காரியங்களை நடப்பிக்கிறாங்க. 17 பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம், அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். இதுவரைக்கும் அவங்க நினச்சாங்க சுச்சுவேஷன்லாம் கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நினச்சதை சாதிக்கலாம்னு நினச்சாங்க. இப்போ என்ன ஆச்சு, சுச்சுவேஷன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற சூழ்நிலைக்கு போயிட்டாங்க, கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அவங்க நினச்சாங்க எல்லா சூழ்நிலை மெதுவாக இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினைக்கும் போது சில நேரங்களில் நம்மளை விட்டு சில கண்ட்ரோல் போகுது, நம்ம தலைக்கு மீறி போகும்னு சொல்கிறாங்க இல்லையா, தலைக்கு மீறி போன அனுபவம் எதாகிலும் இருக்கிறதா சோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக உங்களை நடத்தி செல்கிற, நீங்கள் நடந்து கொண்டு போகிறீர்களா, ஆண்டவர் அந்த சூழ்நிலை வழியாக உங்களை சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை அற்றதுனால, பவுல் குறித்ததான தேவனுடைய வார்த்தை குறித்ததான அறிவற்றதுனால, அதை விசுவாசிக்காததுனால என்னெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க. சூழ்நிலையை மேற்கொள்ள நினைச்சாங்க, அது அவர்களை மேற்கொண்டது. பல உபாய தந்திரங்களை செய்தார்கள், ஆனாலும் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். சரியா? அப்புறம் மேலும் பிரச்சனை மேல பிரச்சனை, மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டின்படியால் மறுநாளில் சில சரக்குகளை கடல் எறிந்தார்கள். அடுத்தது பாருங்க, இழப்புகள் வருகிறது. அப்போ முதல்ல விசுவாசிக்கலை, சூழ்நிலையை நம்ம கையகப்படுத்திடலான்னு மன உறுதியோடு இருந்தவங்க இப்போ என்னாச்சு, சூழ்நிலையினால் கொண்டு போகப்பட்டார்கள். இப்போ அடுத்த உபாய தந்திரம் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிறதையாவது என்ன பண்ணலாம், வித்துடலாம், கொடுத்துடலாம், அதை அடமானம் வச்சாவது இந்த விஷயத்தை என்னையாத்த சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னமும் என்ன செய்கிறாங்க, அந்த சொந்த பலத்தை நம்பி செயல்படுகிறதை நான் பார்க்குறேன். வேறு வழியில் அவங்களுக்கு புரியலை, விளங்கி கொள்ளலை. அப்போ கப்பலில் தளவாடங்கள் எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம்,
இப்போ என்ன பண்ணார் பவுல் சொல்கிறாரு அழகாக லூக் அவங்க வந்து எழுதி வச்சுருக்காரு. அப்போ பவுல் சொல்கிறத அப்படியே எழுதி வச்சுருக்காரு. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, நாங்களாம் எழுத்து என்ன பண்ணோம், ஒன்றுனா எடுத்து எரிந்தோம். பவுலை சேர்ந்து செஞ்சுருக்காரு அந்த வேலையை இல்லையா, அவரும் எடுத்து என்ன பண்ணார் எரிந்துடும் எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து எரிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாளாய் சூரியனை காணணும், அநேக நாளாக பார்க்கல, மேகம் மூடிருச்சு, எந்த இடத்துல இருக்கணும்னு புரியல, அப்படியே புரிஞ்சாலும் எங்கே போகணுங்கிறத கண்ட்ரோலே இல்லை. என்னாச்சு, காணப்படாத மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் கடைசியில் இவர்களுக்கு என்ன இல்லை, இப்போ நம்மளுடைய பலத்தினால நம்ம தப்பிப்போம் என்கிற நம்பிக்கையற்றவர்களாக கர்த்தர் நாம் மேம்படுவதா. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தரும்படி நீங்கள் ஆண்ட சமூகத்தில் திரும்புங்க. This is where the turning point. நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாங்க, சிம்பிளாக சொன்னால் இனி வாய்ப்பு இல்லை, இனி பிரயாசம் எடுக்க விருப்பம் இல்லை, சோர்வுற்று பின்னடைந்து தோல்வியின் எண்ணத்தோடு இனி வாழ்வோமா என்கிற நிலைமையோடு கூட இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்றுன்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் ஒரு வெளிப்பாடோடு வர அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே இந்த வருத்தம் சேதம் வராதபடி என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. நான் முன்னாடியே சொன்னேன், இவ்வளோ தூரம் வண்டிங்க இனி போக வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல, பரவாயில்ல, இன்னொரு செகண்ட் சான்ஸ் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள் எப்போவுமே ஆண்டவர் இறங்குகிற தேவன், இறங்குகிற தேவன். நாம் ஏதாவது உபாய தந்திரம் செய்து நமக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பிருந்தால் இப்பொழுது திரும்புகிற நேரம், ஆண்டவர்கிட்ட திரும்புவோம். எல்லாம் கை மீறி போச்சுன்னு அப்புறம் இல்லை, முன்னாடியே திரும்பிடுவோம். ஏதாவது மாற்றுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார், இல்லைடா வேணாண்டா, டச் பண்ணாதப்பா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, இல்லை போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆகிலும் திடமானதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களின் ஒருவனுடைய பிராணமும் சேதம் வராது. இப்போ ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது, அதெல்லாம் என்னது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வருது. அப்போ தேவனுடைய வார்த்தை பவுலுக்கு வந்திருக்கு, இதே வார்த்தை தான் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வரும் பொழுது அந்த வார்த்தையின் நிமித்தம் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. ஸோ அங்கே ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் யார் சாக மாட்டீங்கன்ற ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தரார். அங்கே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை பவுல் தேவ ஆவியினாலே பெற்றுக்கொண்டு அந்த மெசேஜை அவங்களுக்கு கொடுக்குறார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலை பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் கொடுக்குறேன். தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருப்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. எல்லாம் போச்சே குழம்பி அழுது தவறான சிந்தனை தற்கொலை எண்ணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான் வருது, இனி நான் பிழைப்பேனா அப்படிங்கிற எண்ணம் அப்படி தான் வருது. இப்படிலாம் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான், நீங்கள் என்னை விடுதலையாக்கினாதான், நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தாதான் அன்றைக்கி நிறைய பேர் வந்து சரண்டர் ஆனாங்க. ஆண்டவர் சுகப்படுத்தினார், அவர் விடவே இல்லைங்க, அவர் விடவே இல்லை, அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா விடவே மாட்டார். அல்லேலூயா, சோத்திரம், அவ்வளவு நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிற பவுலே பயப்படாதே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, பயப்படாதே. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கின, ஆண்டவர் அந்த உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவங்க அருகிலே இருக்கிறாராம். He is presiding beside them. யாரெல்லாம் உடஞ்சி போய் எங்களா இன்செக்யூரான ஃபீலிங்கில் இருக்கிறீங்களா, கத்தவங்களோட இருக்கிறார் என்று நீங்கள் இன்றைக்கி அறிந்து கொள்ள கத்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. ஆனபடியினால் மனுஷரே, இப்போ சொல்கிற திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை. முன்னாடி என்னை நம்பலை,
இப்போ என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு, நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, தேட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் யூ டுடே. இன்னைக்கு ஆண்டவரை நம்புறீங்களா? நம்பி தான் பாருங்களேன், வேற வழியே இல்லையே. நம்புங்க. அமேன். ஹல்லேலூயா. கர்த்தரே இயேசுவை நம்பும் பொழுது ஹல்லேலூயா மூழ்க போகிற, முடிந்து போகிறது என்று சொல்லுகிற, முடிவுக்காய் காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில துவக்கத்தை ஏற்படுத்துகிற தேவன் இப்பொழுது இந்த காலை வேளையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை பலமான காரியத்தினால நிறைவேற்ற போகிறார். ஆமீன். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க? ஒரு காரியம் நடக்குது. உடனே பவுல் சொல்றாரு, சரி நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்ன செய்யுங்க? சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கீங்களே அதெல்லாம் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுருங்க, மிச்சத்தை தூக்கி போட்டுருங்க. ஆமே. ஹல்லேலூயா. பொதுவாக என்ன செய்வாங்க? என்ன அறிவு இல்லாமல் பேசுகிறேன். கப்பல் லெகுவாகன்ட்டு சாப்பிட்ற பொருள் எல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாள் திரும்பி கிடைக்கலன்னா? இங்கே தான் நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. நாளைக்கு எனக்கு தருவான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்ததை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. சோதரம் ஞானத்தை ஆண்டவர் தருவார், கிருபைகளை தருவார். இங்கே பவுல் சொல்கிறாரு, அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்கிறாரு, 14,000 ராத்திரியான போது நாங்கள் அதிரிய கடலிலே அளவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்தில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றிட்டு. 33 வசனத்தில் பாருங்கள், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடக்கூடாமல் பட்னியாக இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் உண்பதாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். எல்லாரும் திடமனதாய் புசித்தார்கள். 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமை கடலிலே எரிந்து கப்பலை இலகுவாக்கினார். ஆண்டர் சில நேரம் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பார், ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பார். ஆண்டர் சமூகத்தில் என்ன பண்ணுங்கள்? ஆண்டர் சொல்ல, அங்கே பாருங்கள் பவுல், எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, நாளைக்கு தப்பிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் கப்பல்லேருந்து என்ன பண்ணுங்க? இறங்கி நீச்சல் அடித்து நிறைய கவரை காப்பாற்றணும். நீங்கள் போக போகிறீங்க, பெரிய காரியத்தை செய்ய போகிறீங்க, அதுக்கு இன்றைக்கி ஆயத்தப்படுங்க. இன்னொரு 10 நாளைக்காக சேர்த்து வைக்க சொல்ல, ரட்சிப்புக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் எதை செய்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மாபெரும் ரட்சிப்பு கர்த்தர் வச்சுருக்கிறார். மாபெரும் உங்கள் சூழ்நிலையில் உங்களை விடுதலைக்கு கொண்டு போக போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி தேர் இஸ் அ குட் லெசன் தட் யூ ஹாவ் டு லேர்ன். நான் அவரையே நம்பி இருக்க கற்றுக்கொள்ள, நான் அவரையே நம்பி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி உதவி செய்வாராக. நம்பியிருப்போம்னா ஆண்டர் சொன்னதை செய்யும். அப்படின்னா இன்னைக்கு சாப்பிட்டு மிச்சதெல்லாம் தூக்கி போடுறா அப்படின்னா தூக்கி போடுறதுக்கு ரெடியா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு எல்லாரும் 276 பேர் நல்லா சாப்பிட்டாங்க. 14 நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்டு மிச்ச கோதுமையை எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டாங்க. எல்லாமே கடற்களை போட்டாங்க. கப்பல் லகுவாயிருச்சு. மறுநாளிலே மெலித்தாங்கிற தீவிலே அது கரை ஒதுங்கினதை நான் பார்க்கறேன். கர்த்தர் ஒரு கரையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கரை சேர்க்கும்படி, கர்த்தரை நம்பும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். கர்த்தர் உங்களை நிறைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். பவுலின் நம்பிக்கையினாலே ஆண்டவரே கரை சேர்க்கும்படி கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தது போல, நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விதங்களிலாம் இன்றைக்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த நிலைமையிலேருந்து மாற்றியுமே நம்பும்படி கர்த்தர் அவங்க இருதயத்தை பலப்படுத்தும். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டது போல நிலைமையில் இருந்தா, ஹல்லேலூயா சோதரன், ஹல்லேலூயா, அவர் எனக்கு சொல்லி இருந்தபடி செய்வார் என்று நம்பி இருக்கிறேன் என்கிற நிலைமைக்குள்ளே எங்கள் ஜனங்கள் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் வர எங்களுக்கு உதவி செய். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருகு செய். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் கரை சேர்க்கிற தேவன், ஹல்லேலூயா, எங்கள் நம்பிக்கையின் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையினாலே காரியங்களை நடப்பிக்க தைரியத்தையும் பலனையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு பெருகு செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.